அக்கா ஜாங்கிரி இல்ல போட்டது சாப்பிட்டு எந்திரி அக்கா ஸ்வீட் இல்லாம எப்படி கே சாப்பிடுறது அம்மா என்னப்பா அம்மணி செம ரோஸ்டோட வருது எல்லா ஐட்டங்களையும் எடுத்து வை வந்து ஃபுல்லா ஒரு கட்டு 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 அடடா கரெக்ட்டா வர்றான் பாரு சமாளிக்கறானா யோ சந்தோஷம்யா எதுக்கு அட இப்படி குடும்பத்தோட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும் தான இத்தனை நாள் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் நேத்தி கடனா ஏயா குடும்பத்தோட கோவிலுக்கு போறணும் வேண்டிக்கு வாங்க குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும் வேண்டிக்கு வாங்க அதனே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டதுல யோ நானும் பாக்குறேன் நீ வந்ததுல இருந்து சோத்ரியா தான்யா குறியா இருக்க இங்க பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் நீ இலையில உட்கார்ந்தல எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துறே கோவம் வந்தா எந்திரிச்சு போயா அக்கா இங்க பாருக்கா என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன் ஏலே யாரடா எந்திரிச்சு போக சொல்ற தெரியாம சொல்லிட்டப்பா முன்ன மாதிரினால தாடிய சொல்லலாம் இப்போ நீ பொண்ண வேற கொடுத்திருக்கற மாப்பிள்ள வயித்துல புள்ளைய வேற கொடுத்திருக்கா ফুল ரைட் சார் நீங்க சாப்பிடுங்க சார் நீங்க இலையில உட்கார்ந்துட்டு சோத்த டேபிள்ல ஓடி கூட சாப்பிடலாம் சோத்து மேல குட்டி கறனும் கூட அடிக்கலாம் என்னம்மா எந்திரிச்சிட்ட உட்காருமா இந்த பாரு உனக்கு யார் மேல கோவம் என்ன கோவம் கோவத்தை எல்லாம் சாப்பாட்டுல காமிக்காத உட்கார்ந்து சாப்பிடாய் இருக்கு உங்க எல்லார மேல கோவம் எனக்கு இந்த வீடு பிடிக்கல இங்க இருக்கவங்கள பிடிக்கல எதுவுமே பிடிக்கல இன்னும் ஏழு மாசத்துல பிறக்க வேண்டியது ஏழே நாள்ல பிறந்துட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன் அம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு யார் என்ன கொடுமை பண்ணாங்க உங்க மகன் செஞ்ச கொடுமை என்ன தெரியுமா உங்களுக்கு என்னமா பண்ணா இன்னும் என்ன செய்யல உலகத்துல இருக்கிற ஃப்ராட் அத்தனை பண்ணிருக்காரு இல்லாது பொல்லாது சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து என் வாழ்க்கைய கெடுத்துட்டாங்களே அப்படி எல்லாம் சொல்லாதம்மா இந்த பாரு உன் மேல உள்ள ஆசையினால ஏதோ என் புள்ள போய் சொல்லியிருக்கான் அப்படி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கான் நடுத்தரவுல விட்டுடலையே அப்படி அவன் பண்ணியிருந்தானா வீட்டை விட்டு வெளியே போட நாயேன்னு நானே சொல்லிடுவேன் இதை பார்த்து தாயி எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் பொய் புரட்டு இல்லாம திருட்டுத்தனம் இல்லாம நியாயமான முறையில தொழில் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க கல்யாணத்தை மட்டும்தாம்மா ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இது பாருங்கண்ணு உன்னை இந்த வீட்டுல மகாராணி மாதிரி என் புள்ள வச்சு பாத்துக்குவான் அப்புறம் உனக்கு என்னம்மா குறை